வணக்கம். இந்த ராகவேந்திரா திருமண மண்டப வரிசை சம்பந்தமாக எனக்கு பழைய சம்பவம் ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு முறை தலைவர் ரஜினி அவர்கள் போயஸ் கார்டனில் உள்ள தனது வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வரவிருப்பதாக கூறி காவல்துறையினர் தலைவரின் காரை தொடர்ந்து செல்ல அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்திவிட்டனர். நேரமாகிக் கொண்டே இருந்ததை தவிர அம்மையார் வந்தபாடில்லை. காரிலிருந்து இறங்கிய தலைவர் ரஜினி அவர்கள் அங்கிருந்த ஒரு பெட்டிக்கடையில் சிகரெட் வாங்கி ஹாயாக புகைக்க ஆரம்பித்தார். அவ்வளவுதான், கனப்பொழுதில் தலைவரை பார்க்க மக்கள் கூட்டம் பெருந்திரளாக கூடி டிராஃபிக் ஜாம் ஆகிவிட்டது. அன்றிலிருந்து தலைவர் காரை யாரும் தடுத்து நிறுத்தியதே இல்லையாம். அந்த சம்பவத்தின் போது கையாண்ட அதே யுக்தியை தான் இப்போதைய கல்யாண மண்டப வரி விஷயத்திலும் தலைவர் கையாண்டிருக்கிறார். இப்பொழுது அனைத்து கல்யாண மண்டப உரிமையாளர்களும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கின்றனர். இனி தியேட்டர் உரிமையாளர்களும் சிறுகடை முதலாளிகளும் வழக்கு தொடர்வார்கள். கோர்ட் நேரத்தை வீணடிக்காதீங்க என்று சொன்ன நீதிபதி அம்மையாருக்கும் தலைவரை அலைக்கழித்த மாநகராட்சிக்கும் இனி நேரம் போதுமா என தெரியவில்லை. எது எப்படியோ நல்லது நடந்தால் சரி. இதற்கு பெரும் உதவியாக இருந்த திமுக பெய்டு ஊடகங்கள் மற்றும் ஊபிஎஸ்களுக்கு மிகவும் நன்றி. தலைவரின் ஆட்டம் ஆரம்பம். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு விரும்புகிற நீங்கள் உறுப்பினராகலாம். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோம். வாழ்க தமிழக மக்கள், வாழ்க தமிழ்நாடு.